friends, welcome to Remy's channel. நம்ம இன்னைக்கு ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock to ஒரு லஞ்ச் முடிக்கிற வரைக்கும் உள்ள vlog தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து எப்பயுமே ஈவினிங் vlog ஆ பார்த்து பார்த்து நமக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு ஒரு சேஞ்சா இருக்கட்டும் சொல்லிட்டு மார்னிங் வந்து இப்ப வந்து டைம் வந்து 11:15 ஆகுது. இப்ப இருந்து நான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் லஞ்ச் முடியற வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரித்து வந்து இங்கே வந்து விளையாண்டுருக்கான். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் நான் வந்து ஒரு மஷ்ரூம் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். சைட் டிஷ் வந்து மஷ்ரூம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து முருங்கைக்காவும் பொட்டேட்டோவும் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து 11 o'clock வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி கொடுக்கணும். இந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரித்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஹே, ஹாய் சொல்ல எல்லாருக்கும். நீ பேசுறியா? இல்ல கொடுங்க, அத நான் வீடியோ எடுக்கணுமா? ஒரு 15 மினிட்ஸ்ல நான் தரேன், ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி மூணு பவுல்ல போட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரித்துக்கும் ரித்து டாடிக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லஞ்ச் வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாம இப்போ ஃப்ரூட்ஸ் சாலட் பண்ண போறோம். எப்படி பண்ண போற? நான் கட் பண்ணி தேயில விட்டு சாப்பிட போடாத ஃப்ரூட் சாலட். ஓகே, சூப்பர். நான் வந்து இதை கட் பண்ணிட்டு ரித்துக்கும் ரித்து டாடிக்கும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததான் நம்ம வந்து லஞ்ச் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரூட் பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஹனியை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ரித்துக்கும் ரித்து டேடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துடலாம். ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை, லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ போட்டாச்சு, ஹனி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரித்துக்கும் ரித்து டேடிக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரூட் பவுல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 11:50 ஆகுது. இப்போயே நம்ம வந்து லஞ்ச் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 12:50க்குள்ளே நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆக முடியும். இப்போ நம்ம வந்து கடகடன் நம்ம வந்து எல்லா வேலையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து கோவிட் கேசஸும் ரொம்ப வந்து பெங்களூரில் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால ஹெல்ப்புக்கு வர எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஒரு அக்கா வருவாங்க. அவங்களெல்லாம் வந்து வேண்டாம், நீங்கள் வீட்லேயே நீங்களும் சேஃபாக இருங்க, நாங்களும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ எல்லா வேலையும் இப்போ வந்து நான் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். இப்போ வந்து கடகடன் நம்ம வந்து குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து முருங்கைக்காய், பொட்டேட்டோ, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. தக்காளி வந்து நம்ம போடும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து இதில் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி
பூண்டு ஓரளவு வதங்கின உடனே நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். வந்து சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இங்கே வந்து மஷ்ரூமை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட மஷ்ரூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் சேர்த்துக்கிறதுக்காக ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டை நான் வந்து உரித்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த பவுடரோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயையும் பொட்டேட்டோவையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் முருங்கைக்காயையும் சேர்த்துடலாம். பொட்டேட்டோவையும் முருங்கைக்காயையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வந்து இந்த காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இதோடையே வதங்கட்டும், அப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் எல்லாத்தையும் நான் வந்து ட்ரே பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த மஷ்ரூமில் கீழே இருக்கிற அந்த ஸ்டெம் இருக்குதுல்ல, அது தனியாக, மேலே இருக்கிறது தனியாக, இந்த மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பெருசாக இருக்கிற மஷ்ரூமை மட்டும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே இருக்கிற ஸ்டெம் தனியாக, மேலே இருக்கிற அந்த பீஸ் தனியாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அது ரெண்டாக உடஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸாக தான் நான் எடுத்துக்க போகிறேன். சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஸ்டெம் தனியாகவும் மேலே இருக்கிறது தனியாகவும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடில் நான் வந்து ரைஸ் வைக்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். நான் வந்து குக்கருக்குள்ளே வச்சு தான் நான் வந்து ரைஸை வந்து வடிப்பேன். அதனால் குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி வைப்போம். நம்ம நார்மலாக குக்கரில் வைக்கணும்னா வந்து வடிக்கிறதுக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சைடில் வந்து ஸ்பேஸ் இருக்குதுல்ல, அதில் வந்து நான் வந்து எக்கு வந்து வேக வச்சுக்க போகிறேன். இதில் வந்து எக்கையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சைடில் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை தள்ளி வச்சுட்டு எக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை இந்த பாத்திரத்தை வந்து மூடி வச்சு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். எப்பயுமே மேலே வந்து ப்ரெஷர் வந்து வந்த பிறகு நீங்கள் வந்து விசில் போடுங்க. இங்கே வந்து மஷ்ரூம்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 4 பல் அளவுக்கு பூண்டை வந்து ரொம்பவே நான் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆலிவ் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் வந்து தட்டி 1-2 தட்டி சேர்த்துருக்கேன். இதோட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூமுக்கு தேவையான அளவு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதோட வந்து பீஸா சீசனிங்ஸ் அப்படி இல்லைன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். ஹர்ப்ஸ் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேண்டாம் இந்த உப்பு போடாத, நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மஷ்ரூமை வந்து நல்லா இந்த மசாலா வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். நல்லா இதை வந்து 15 மினிட்ஸ் ஊறட்டும். நம்மளோட குழம்பு இப்போ எந்த நிலமையில் இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே வெந்து தான் வந்திருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து வேக விடலாம். என்னென்னா இந்த பொட்டேட்டோலாம் இருக்குல்ல, பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் வந்து மேஷ் ஆகி வந்துச்சுன்னா நம்மளோட கிரேவி வந்து கொஞ்சம் திக்காயிரும். அப்போ வந்து நமக்கு டேஸ்ட்டும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேங்காயும் தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னாலும் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டான்றதுனால கொஞ்சம் வந்து இந்த பொட்டேட்டோ வந்து மேஷ் ஆகி கொஞ்சம் வந்து திக்னஸ் கிடைக்கட்டும்ன்றதுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து நம்மளோட எக்கும் ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. கிச்சன் ஒரு ஓவர் வியூ பார்த்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து கையோட கிச்சனை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வைக்கணும். மஷ்ரூமுக்கு தேவையான கறி லீவ்ஸை மட்டும் எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு இருக்கேன். நம்ம வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து எப்பயுமே கிச்சன் வந்து நீட்டாகவே மெயின்டைன் ஆகும். இங்கே வந்து நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட குழம்பை வந்து நம்ம வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட குழம்பை வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம வந்து மாற்றியாச்சு. இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு செஞ்ச அதே பேனையை லைட்டாக நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மஷ்ரூமை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்மளோட மஷ்ரூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பேனில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து பேனில் சேர்த்த பிறகு கொஞ்சமாக பட்டர், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் எண்ணெய் வந்து ஊற்றி நீங்கள் வந்து இந்த மஷ்ரூமை வந்து மிக்ஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்ன ரித்து இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம மஷ்ரூமை வதக்கும் போது அந்த ஸ்மெல் வரும்ல, அதனால் ரித்து வந்து மாஸ்க் போட்டிருக்கான். எதுக்கு ரித்து மாஸ்க் போட்டிருக்க? வதங்கும் போது அந்த ஸ்மெல் வருதா உனக்கு? அப்படியா? சரி ஓகே, நம்ம வந்து இப்ப வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வைக்காதீங்க, இது வந்து தண்ணி வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து வதக்கி எடுத்தால் போதும், நம்மளோட மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலி இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை வந்து நான் தூவிக்கிறேன். தூவிட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம்.
இது வந்து 4 minutes வந்து குக்க ஆனாலே போதும். இப்போ நம்ம வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். நம்மளோட மஷ்ரூமை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஃபைனலி நம்மளோட குக்கர் வந்து ரித்து ஃபைனலி நம்மளோட குக்கர் வந்து விசில் பிரஷர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம வந்து ரைஸ் எடுத்து வடிச்சிட்டோம்னா நம்மளோட லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிரும். ரித்து வந்து இந்த மஷ்ரூம் வந்து டேஸ்ட்டு பார்க்கணும், எனக்கு வேணும்னு கேட்டு வந்து நின்றுருக்கான். இந்த எடுத்து கொடுக்குறேன், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த ரித்து நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சரி ஓகே, நீ போய் வந்து டிவி பாரு. ஃபைனலி நம்மளோட ரைஸும் ரெடி ஆயாச்சு. இங்கே வந்து மஷ்ரூம் கார்லிக் மஷ்ரூமும் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு, எக்கும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். சாப்பிட்டுட்டு இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் குழம்பும் மட்டும் வந்து பேலன்ஸ் இருக்கு, அதனால் அதை மட்டும் வச்சுட்டேன் நான் வந்து. மற்றபடி வந்து இதை மட்டும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சா போதும். மற்றபடி கிச்சன்லாம் நீட் பண்ணணும், நீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கஷ்டப்பட்டு பாத்திரம்லாம் கழுவுறேன்னு சொல்லிவிட்டு ரித்துவும் ரித்து டேடியும் சேர்ந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஃபைனலி நம்மளோட கிச்சன் வந்து நீட் ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே சேஃப், டாடா, பாய்.